அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு விடயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து வந்தால் அந்த ஒரே ஒரு விடயம் நமக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தரும். அது இம்மை வாழ்வாக இருந்தாலும் சரி, மறுமை வாழ்வாக இருந்தாலும் சரி, இரண்டு உலகத்திற்குமான வெற்றியான ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அது கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு பண தேவைகள் இருக்கலாம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய ஆசைகள் இருக்கலாம், நாங்கள் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கலாம். இப்படி நமக்கு தேவையான இந்த இரண்டு உலகத்திற்கும் தேவையான என்னெல்லாம் விடயங்கள் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் இந்த ஒரே ஒரு விடயம் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த விடயம் என்னவென்று சொன்னால், இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுதல். இது தக்குவாவினுடைய ஒரு அம்சமாகவே இருக்கின்றது. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை மூலமாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹுவை அஞ்சுகின்றதன் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் மீதான இறையச்சம் நம் மீது வருகின்ற போது நாங்கள் பாவங்களிடமிருந்து மீட்சி பெறுபவர்களாக இருப்போம். வெறும் அஸ்தக்ஃபிருல்லா என்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையே நமக்கு தேவையான எல்லாவிடத்தையும் கொண்டு வந்து தரும். நமக்கு தேவையான பரக்கத், ரிஸ்க்கு, பணம், செல்வம், என்னெல்லாம் தேவையான விடயம் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் இந்த பாவ மன்னிப்புக்கான ஒரே ஒரு சொல் நமக்காக கொண்டு வந்து சேர்க்கும். அதே போலதான் அல்லாஹ் மீதான இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும், அது மட்டுமல்லாது மறுமை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ் மீதான இறையச்சம் ஏற்படுகின்ற போது நாங்கள் நேரத்திற்கு தொழுகையை கடைபிடிப்போம், நல்ல அமல்களை செய்து வருவோம். இதன் மூலமாக நாங்கள் நாளைய மறுமை நாளில் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா விதமான நலவுகளையும் நாங்கள் சந்திப்பதற்கும், எல்லா விதமான நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்வதற்கும், எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்வதற்கும் முதல் முதலாக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது இந்த இறையச்சம். இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நல்ல விடயங்களை செய்ய முன் வருவோம், அதை செய்து வருவோம். நம்மிடத்தில் இறையச்சங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாவற்றிலும் பொடுபோக்காக இருப்போம். அல்லாஹ் மீதான பயம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொழமாட்டோம், நன்மைகளை செய்ய மாட்டோம், பாவமான காரியங்களை செய்து கொண்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது அல்லாஹ் மீதான இறையச்சத்தை இன்னும் இன்னும் வலுப்படுத்தி கொள்வோம். நாளைய மறுமை நாளை வெற்றி கொள்வோம். இந்த இம்மையிலும் நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவோம். வல்ல நாயகன் அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமான மகிழ்ச்சியான செல்வம் நிறைந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலும், நாளைய மறுமை நாளில் மறுமையை வெற்றி கொண்ட மனிதர்களாகவும் நல்லவர்கள் கூட்டத்திலும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.